ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் நான் தான் உங்கள் அப்துல்ரமன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி நம்மளோட லவ் பேர்ட் ஆஃபீஸுன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வாட்ச் பண்ணி நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி சிச்சுவேஷனை பார்ப்போம். இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இன்றைக்கு பார்ப்போம். கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம அதில் மாஸ்க்கை போட்டுக்கும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையத்தில் இருக்கிற ஹைவே பஸ் வந்துடுது. இங்கே தான் பஸ் எல்லாமே ஃபுல்லாக செய்வாங்க. இன்றைய சுச்சுவேஷன்றதுனால இன்றைக்கி பஸ் எதுவுமே இல்லை, வாகனம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு வெறிச்சோடி போய் கிடக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல் முழுக்க ஒரு சில பஸ் மட்டும் நிறுத்திருக்கிறாங்க. அதுவும் ஃபுல்லாக வந்துட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் வேலை செய்யுது. சரி, நம்ம இன்றைக்கி இந்த ஃபுல்லாக ரிவ்யூ இன்றைக்கு எடுக்கிறது எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் இன்றைக்கு எல்லா மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதை தெரியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி அதை தெரியப்படுத்துவோம் அப்படின்றதுனால இந்த பிளாக் வந்துட்டு எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவை கொடுங்க. பார்த்திங்களா இருந்தால் இது ஸ்ரீலங்கா விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இது முழுக்க ஃபுல்லாக வந்துட்டு லாக்டவுன் சீசன்னால் இப்போ அதிகமாக வந்துட்டு இன்றைக்கி யாருமே நடமாட்டங்கள் கிடையாது. அதே மாதிரி இந்த திரும்ப ஒரு டூ வீக்ஸ் வந்துட்டு கண்டினியூவாக போட்டிருந்தாங்க. எகெயின் வந்துட்டு பீரியட் வந்துட்டு ரொம்ப நாள் அதிகரிச்சிருக்காங்க. அதனால் யாருமே வர முடியாது. ஆனாலும் இங்கே வரலாம். ஒரு சில வேலை செய்கிற நிறுவனங்கள்லேருந்து ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு இவங்க மட்டும் வரலான்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யாருக்குமே இங்கே அளவு கிடையாது. இது முழுக்க பார்க்கலாம். இது எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே வெறிச்சோடி போய் கிடக்குது. கொரோனா வந்ததாக வந்துச்சு. இன்றைக்கி எல்லோருடைய வாழ்வாதாரம் ரொம்பவே சிரமத்துக்கு மத்தியில் இருக்குது. ஒரு சில வேலைக்கு போகிற நபர்கள் வந்துட்டு மட்டும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வேலை சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. பார்ப்போம். இதுதான் இந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுடைய பஸ்ஸோடைய ஒரு பிரதான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் முழுக்க இருக்கிறது மேன் போஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அது இதுக்கெல்லாம் ஒர்க்கு போடுற இதை பார்த்திங்கன்னா இதுதான் கர்நாடகாவோட முழுமையான பிஓ வந்துட்டு கர்நாடகாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதே அளவு காலையில் பார்க்கும்போது நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது முழுக்க வந்துட்டு கர்நாடக விமான நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டு பக்கத்தில் இருக்கிறது. இதில் ஒரு சில ஆட்டோக்கள் மட்டும் போகலாம், அதுவும் பாஸ் இருந்தால் மட்டும் போகலான்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டுக்கிறாங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. சரி, நம்ம இன்றைக்கி விமான நிலையம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி எங்கேருந்து இலங்கையிலேருந்து எங்கேருந்து போகிறனாலும் கர்நாடக விமான நிலையத்துக்கு வந்துட்டு தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லும்போது கொழம்புல இருந்துட்டு கர்நாடகாவில் மட்டும்தான் வந்துருக்கு. இந்த ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அப்ரோடுக்குரிய ட்ராவல் எல்லாமே மேற்கொள்ளலாம். இன்றைக்கி சுச்சுவேஷனை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கு அதிக அளவில் இன்றைக்கு எங்கேயுமே வெளியில் போக முடியாத சூழ்நிலைகள். கண்டிப்பாக எல்லோருமே கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. வந்தாச்சு, நம்ம விமானத்துறை என்ட்ரன்ஸுக்கு வாரம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் சிட்டி ஹோட்டல், இங்கே தான் அதிக அளவில் வந்து இந்தியர்கள் வந்துட்டு அதிகமாக சாப்பாடு வாங்கக்கூடிய இடங்கள். இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துலேயே உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிரும். நீங்கள் அதிக அளவில் காசெல்லாம் செலவழிக்க தவிரிங்கன்னா இங்கே விமானத்து அருகாமையில் இருக்கிற எல்லா கடைகளையும் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு சின்னதாக ஒரு காஃபி வாங்குறதா கூட 150 ரூபா 200 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் சார். பார்க்கலாம், இந்த ஹோட்டல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சிட்டி இந்த ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்துட்டு வாங்கக்கூடிய சாப்பாடுனா இங்கே மட்டும் வாங்கலாம். இது வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் ஓட்டின மாதிரி பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வேலை செய்கிறது கிடையாது, நித்தாடிட்டாங்க. கார்கோ டிபார்ட்மெண்ட்டு இது பக்கத்தில் இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து பொது அனுப்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பெற்றுக்கொள்வாங்க இந்த ஏரியாவில். அப்படியே பாருங்கள் இந்த வியூ. இந்த ரைட் சைட் வியூவில் பார்த்திங்கன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்றபடி நான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஆனால் இங்கே வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு இப்போ குவாரண்டைன் வந்துட்டு அப்ரோட்லேருந்து இலங்கைக்கு திரும்புகிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு இந்தியன் ரிசார்ட் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. 3500 பர் டேக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபுட் அலவன்ஸ் இருக்குது.
மற்றபடி ஏசி இருக்குது நான் ஏசி இருக்குது உங்களுக்கு விரும்பிய இது ஓகேன்னு சொன்னால் நமக்கு அதே சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து இந்த ஹோட்டல்ஸில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹோட்டல்ஸுக்கு உள்ளே போகல, இந்த ஹோட்டலுக்குள்ளே பார் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இந்த இடங்களில் வந்துட்டு அதிக அளவில் இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரங்கள் வந்து அபூர்வமான மரங்கள் சொல்லும்போது மரத்து குறிப்பு இதுதான் குட் குட் வுட் ஏர்போர்ட் ஹோட்டல் இருக்குது. இதில் ஃபேஸ்ட் ஷாப் இருக்குது, பார் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, எல்லாமே இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைச்சிரும். நீங்கள் வாரங்க ஸ்ரீலங்காவுக்கு வாரவங்க இருந்தால் கண்டிப்பாக இருந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மடகளப்பு யாழ்ப்பாண பகுதியிலேருந்து நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு கொழம்பு பெட்டாவில் வந்து திரும்ப அங்கே லாட்ஜில் ரூம் புக் பண்ணுற வரீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸஸில் இருக்குது. நான் ஏசியில் அவருக்கு 1800 ரூபா, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதோட இங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப பெட்டர். நான் கண்டிப்பாக மாஸ்க்கை போட்டு போயினா மாஸ்க் இல்லாமல் இங்கே பயணிக்க முடியாது. மாஸ்க் நான் பயணிக்கிறது ரொம்ப தண்டனைக்கு குற்றம், 10,000 ரூபா அபராதம். அதனால் கண்டிப்பாக மாஸ்க்கை போட்டுக்கோ, சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் வந்துட்டு யாருக்கும் பயந்து போடக்கூடாது, நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மாஸ்க் அணிய வேண்டியது சந்தர்ப்ப சூழ்நிலை கிடையாது. நம்மளே நாம் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். சரி, நம்ம ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு பக்கத்தில் வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நான் சொன்ன மாதிரி மாஸ்க்கை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன், மாஸ்க் அணிங்க. யாருமே மாஸ்க் அணியாமல் வெளியில் செல்லாதீங்க. ஏன்னா போலீஸ் பார்க்குது, ஆர்மி பார்க்குதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி குழந்தைகள், மனைவி, அம்மா, அப்பா எல்லோரும் இருக்கிறோம். இந்த டயத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நம்மளை உயிர் வந்துட்டு பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பாருங்க, இன்றைக்கி இதுதான் விமான நிலையத்துக்குரிய என்ட்ரன்ஸ் வந்துட்டு. இதை பார்த்தீங்கன்னா விமான நிலையத்து பக்கத்தில் வந்துட்டோம், உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஆனாலும் உள்ள அளவு கிடையாது, நம்ம முடிவுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா பண்டர்நாயக் இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையம் இதுதான் இதனுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிக அளவில் நம்ம பார்க்குறது. அதே மாதிரி நம்ம பயணங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் பார்த்துருப்போம். இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ விமான நிலையத்துக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒரு சில. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏன்னா இது ஃபுல் முழுக்க வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்போதைக்கு விமான நிலையம் எப்படி இருக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால போயிட்டுருக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அதிக அளவில் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் எதுவுமே இன்றைக்கி போகலை. இன்றைக்கி பேங்காக், கத்தார் இது ரெண்டு கூறிய ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சர்வதேச விமானத்துக்கு என்ட்ரன்ஸுக்குரியது. இதுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே அளவு அது நமக்கு கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதில் நமக்கு ஒரு ஒரு விஷயங்களை பார்ப்போம். நமக்கு இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புறப்பாடு வருகை இதுகளுக்கு மட்டும் உள்ள அளவு பண்ணலாம். ஆனாலும் ஃபுல்லாக வந்துட்டு கோவிட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டோம். புறப்பாடு நம்ம இதில் தான் உள்ளுக்கு நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ளே போகணும். ஏன்னா இதில் போனால் தான் நம்ம ஃப்ளைட்டுக்கு போகலாம். அப்படி வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் என்ட்ரன்ஸே இப்போ ரொம்பவே ஸ்மால் ஆகிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் கேட் போட்டுருக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ளைட்ஸும் வந்துட்டு நிறுத்தி வைக்கிற ஃப்ளைட்ஸும் விளங்காது. இதுக்குள்ளால தான் நம்ம போகணும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிற நபர் மட்டும்தான் இதுக்குள்ள அளவு இருக்குது. இதுவரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பேஸில் வந்து வாக்கபிள் நம்ம நடந்து போகலாம். இது நடந்து போனாலும் அதை தாண்டி நம்ம உள்ளுக்கு போக முடியாது.
பாப்பாதே நான் உங்களுக்கு அந்த லொகேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஓ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு இது முழுக்க முழுக்க செக் போஸ்ட் வந்துட்டு இந்த செக் போஸ்ட்டை கலந்து தான் இதுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றது நம்ம இன்றைக்கி லொக்கேஷனை ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துட்டு அதே மாதிரி இன்றைக்கி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் வெறிச்சு ஓடிக்கிறதுக்கு இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ஸ்ரீலங்கை ஏர்போர்ட்டை பொறுத்தவரையில் ரொம்ப வெறிச்சு ஓடி போய் கிடக்குது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் விலங்கு நினைக்கிறேன் ஆனாலும் இதில் அந்த அளவுக்கு விலங்கு இல்லைனா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போட்டுருக்கிறதுனால ஃப்ளைட்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் அவுட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுனால இன்றைக்கி எந்த வியூவும் உங்களுக்கு காமிக்க முடியாமல் இருக்குது ஆனாலும் விமானத்துக்காரமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது மற்றது இதில் சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது சிகரெட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது எல்லா ஃபேக்ட்ரிஸும் இந்த ஏரியாவிலேயும் முழுக்க முழுக்க இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் விமான நிலையத்தில் உள்பாது இதில் யாருமே இப்போதைய நிலைமைக்கு யாருமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி யாருமே இதுக்குள்ளே வரையும் இல்லாது போக இல்லாது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் முழுக்க வந்துட்டு ஆளுங்க இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்துட்டு ஆளுங்க இன்றைக்கு ரொம்ப பற்றாக்குறைவு பயணர்கள் வந்துட்டு பற்றாக்குறைவு இன்றைக்கி விமான நிலையங்கள் இல்லை இன்றைக்கி விசா சில பேர் கொடுக்குற மாட்டேன்றாங்க அப்படி ஒரு இஷ்யூனால் இன்றைக்கி யாருமே இதுக்குள்ளே இன்றைக்கி அதிக அளவு போக முடியாது நமக்கு இன்றைக்கி அந்த வியூ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் இன்றைக்கு உங்களுக்கு இது முழுக்க ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தனாலும் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் ரொம்ப சாரி பார்ப்போம் அடுத்தது எப்படின்றது நம்ம பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக ஏர்போர்ட்டுடைய இது உள்பகுதி இந்த ஸ்ட்ரீட் முழுக்க வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா ஆக்சுவலி நிறைய கனவுகளோட பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திரத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ பேன் பண்ணியிருக்காங்க வீடியோ பேன் பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு முழுமையாக வீடியோ எடுக்க முடியலை கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிற நண்பர் எல்லாருக்கும் அடுத்த வீடியோவில் நான் பெஸ்ட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி பை பாய்